அதாவது நான் இப்ப ஒரு செக்யூரிட்டி வேலை பாக்குறேன். சரி, வேலை பிடிச்சிருக்கு. இன்னும் என்ன கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு சில பேர் சரியில்லாம இருக்காங்க. அது கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போயிடுறேன், கோவப்பட மாட்டேன். வர சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ஆள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறி போயிடுறேன். இப்ப இந்த நைட் ஷிஃப்ட், இப்ப செகண்ட் மூணு ஷிஃப்ட் நடக்கும் இல்ல. இந்த ஆப்னேட்டு விட்டு போற லேடி பெண் தொழிலாளர் வந்து வீட்டுல போய் விட்டுட்டு வர்றோம் நைட்டு. இந்த கிராமங்கள்ல போய் நாய் பிரச்சனை ரொம்ப பெரிய இதா இருக்கு. என்ன இருக்கு? என்னது நாய்? நாய் கிராமங்கள்ல. சரி, நம்ம வேணாம்னாலும் ரெண்டு மூணு என் மேலே தாகிருச்சு. இது நீங்க வண்டியில தானே போவீங்க? இல்ல, நான் வண்டியில இறங்கி ஒரு சில இடங்கள் வந்து மெயின் ரோட்ல இருந்தா பக்கத்துல இறங்கி நடந்து போயிருவாங்க. ஒரு சில தைரியமான நடந்து போயிடுறாங்க கொஞ்ச தூரம். சரி, ஒரு சில பெண்கள் வந்து கொஞ்சம் அந்த பயந்த சுகம் இருக்குன்னா கொஞ்சம் இருட்டா இருக்கும். நம்ம கூட போய் அந்த லைட்ல டார்ச் அடிச்சு கொஞ்சம் வீடு பக்கத்துல போய் விட்டுட்டு வரோம். சரி, அது ஒரு சில பேருக்கு அப்படி முக்காவாசி அவங்களே போயிருவாங்க. சரி, அந்த பயந்த பெண் தொழில மட்டும் ஒரு சில பேர் வந்து அந்த போறக்கு அந்த பயந்துகிட்டு கூட துணை கூப்பிடுவாங்க. சரி, அப்ப என்னன்னா அந்த நாய் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கீங்க. நானும் எவ்வளவு ஒதுங்கி போறேன், பட் அது நம்மள வழியை வந்து குறைச்சிக்கிட்டு மேல தாக்குது. அந்த ஒண்ணுமே நமக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு பய உணர்வா இருக்கு. அடிக்கடி பயப்பட வேண்டிய விஷயம் தானே, நம்ம சரி பண்ணணும். பயம் வரக்கூடிய விஷயம் தானே? உண்மைதாங்க. அதே ஒரு மேலே தாதி இருக்கு ரெண்டு தடவை. அந்த முரட்டுமை அந்த பொண்ணு அந்த தொழிலாளர்களை கூட போய் விடுற வரைக்கும் ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. விட்டு நம்ம திரும்பி வரும்போது அது வேலையை காமிச்சிருது. அப்படியா? மாட்டேங்கிடுதோ. ஆமா, அதாவது கூட போகும்போது ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. திருப்பி நம்ம விட்டுட்டு தனியா வரும்போது. சரி, உங்களுக்கு கூட துணைக்கு, உங்களுக்கு துணைக்கு வேற யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு சில டிரைவர்கள் அதாவது நல்லா பழகுறாங்க, ஒரு சில டிரைவர்கள் வந்துருவாங்க. சரி, நீங்க கம்பு எதுவும் கையில வச்சிருக்கீங்களா? என்னங்கய்யா? இல்ல, கம்பு ஏதாவது ஸ்டிக் ஏதாவது கையில வச்சிருப்பீங்களா? இல்லங்க, நான் வந்து டார்க் தாங்க வச்சிருப்பேன். கம்பு எதுவும் ஒன்னும் கொண்டு போக மாட்டேங்க. கம்பு கொண்டு போனாதான் சரியா இருக்கும். நான் சில நேரங்கள்ல ஒண்ணும் முடியல, நீங்க மாத்திரைக்கு வழி இருந்தா பாருங்க, இல்லன்னா ஒரு கம்பு ஏதாவது கையில வச்சுக்கிடுங்க. கம்புதான் நிர்வாகத்திலேயும் சரிங்க. இந்த ஒண்ணுதே வேலை பிடிச்சிருக்கு. இந்த ஒரு பிரச்சனை எனக்கு அது அடிக்கடி போனமா நமக்கு நாய்க்கு ஒரு நட்பு வந்துடும். நம்ம போறதே வந்து 10 நாள் வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி போவேன். அதான் இவ்வளவு பிரச்சனை. நான் இதுக்கும் பிஸ்கட்டோட போவேன். பிஸ்கட் தூக்கி போட்டாலும் ஒரு சில இது சாப்பிடுறது, ஒரு சில இது அந்த சாப்பிடாம நம்மளை குறைச்சிக்கிட்டே வருது. ஆமாங்க. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்பு யூஸ் பண்ணி அந்த டெக்னிக் பாப்போங்கய்யா. ஓடிடும். ரைட்டுங்கய்யா, ரைட்டுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே, ரொம்ப நன்றி. வச்சிருங்கய்யா. சரி.